சென்னையைச் சேர்ந்த சாம் சாம் ரசாக், அட்ரஸ் எல்லாமே எழுதியிருக்கார், பேரையும் சென்னையும் தான் எழுதியிருக்கார். என்ன கேட்குறாருன்னா, செஸ்ஸு, தாயம், சீட்டு போன்ற விளையாட்டுகளை பொழுதுபோக்கிற்காக விளையாடலாமா, சூது இல்லாமல் விளையாடலாமா என்று கேட்குறாரு. அதாவது செஸ் விளையாடுறது, தாயக்கட்டை போடுறது, சீட்டு கட்டு விளையாடுறது, இதெல்லாம் வந்து சூதாக இல்லாமல் விளையாடலாமான்னு கேட்குறாங்க. சூது வந்து தடுக்கப்பட்டது அவருக்கு விளங்கியிருக்கிறது. சூதுனா என்ன? காசு வச்சு பலர்கிட்ட வாங்கி சிலர்கிட்ட கொடுக்குறதுக்கு பேர் தான் சூதுங்க. 100 பேர்கிட்ட இப்போ ஆளுக்கு 10 ரூபா வாங்குறது, அது ஒரு விளையாட்டுலையோ ஒரு குழுக்கள்லையோ வேறு எதுலையோ அவங்கள சம்மந்தப்படுத்துவது, கடைசியில் யாராவது ஒருத்தனுக்கு என்ன செய்ய நம்மட்டேன் இல்லையே அதை கொடுத்துருவது, இதுதான் சூது. அந்த மாதிரி பணம் காசு வைக்காமல் சும்மா திறமையை காட்டுறதுக்காக வேண்டி விளையாடலாமா, பொழுதுபோக்காக விளையாடலாமான்னு கேட்குறாரு. இந்த பொழுதுபோக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து அதுக்கு வந்து பொழுதுபோக்கே இல்லாத ஒரு இப்படியே இருக்கணும்னு மார்க்கம் சொல்லலை. மார்க்கத்தும் எதை அனுமதிக்குது? பொழுதுபோக்கை அனுமதிக்கத்தான் செய்கிறது. ஆனால் எப்படி அனுமதிக்குதுன்னு கேட்டால், அது வந்து ஒரு கண்டிஷனோடு அனுமதிக்கிறது. இஸ்லாத்துலேயும் பொழுதுபோக்கு உண்டு. அந்த பொழுதுபோக்கு எப்படி இருக்கணும்? அல்லாவே குரானில் சொல்லி காட்டுறான், 31வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமினன் நாசி மையஸ்ரி லஹவல் ஹதீஸ், வீணான செய்திகளை விலை கொடுத்து வாங்குகிறவர்களும் மக்களில் இருக்கிறார்கள். அதாவது பயனற்ற விஷயங்கள், வீணான செய்தினா என்ன அர்த்தம், யூஸே கிடையாததுனால ஒரு நன்மையும் கிடையாது, அந்த மாதிரியான காரியங்களையும் விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதுக்காக வேண்டி விலை கொடுத்து வாங்குவார்களா? லியுலில்ல அன் சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக, பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டியும், ஓ இத்தஹிதஹா ஹுசுவா, அல்லாஹ்வுடைய பாதையை வந்து ஒரு கேலியாக ஆக்குவதற்காகவும் கிண்டல் செய்வதற்காகவும் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதில் சொல்கிறான். இதில் என்ன சொல்ல வர்றான்? வீணான இதில் ஈடுபடுறாங்கள பயனற்ற விஷயங்களில், அதை தவறுன்னு அல்லாஹ் சொல்லலை. அதில் என்ன வரக்கூடாதான், அதில் இருந்து அதில் ஈடுபட்டு மனிதர்களை நல்வழியிலிருந்து கெடுத்துற அளவுக்கு அது போய்விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி செய்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நல்ல காரியத்துக்கு வாப்பான்னு கூப்பிடும்போது அதை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இதில் மூழ்கி போய் அதை கிண்டல் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. சில ஒரு டைம் பாஸ் மனுஷனுக்கு வேணும் தான், அப்படி இருந்தால் தான் ஒரு ரிலாக்ஸாக மற்ற விஷயங்களில் ஈடுபட இயலும். அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகெடுக்கிறதாகவும் இருக்கக்கூடாது, அதை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி செய்கிறதாகவும் அமையக்கூடாது. அதே மாதிரி வந்து 62வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தாராவு திஜாரத்தன் அவள் அகுவன், அவர்கள் வியாபாரத்தை அல்லது வீணான ஒரு பொழுதுபோக்கை கண்டார்களே ஆனால் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள். சொல்லிட்டெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், குல் மா இந்தல்லாஹி ஹைரும் மின் அல்லஹுவி வத்திஜாரா, அல்லாவிடத்தில் உள்ளது வந்து இந்த வியாபாரத்தை விட இந்த பொழுதுபோக்கை விட சிறந்தது. பொழுதுபோக்கு வேணான்னு உங்களை சொல்லலை, அல்லாவிட்ட ரசூலுல்லாஹ் விட்டுட்டு தொழிலில் விட்டு ஓடி போயிட்டாங்களாம். ஒரு வியாபார கூட்டம் வந்தவுடனே ஒரு தர கூக்க காயுமா உன்னை நிற்க வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள பொழுதுபோக்குகளையும் வியாபாரத்தையும் விட அல்லாவிடத்தில் இருக்கிற அந்த சொர்க்கம் சிறந்தது, இதை ஒத்துக்கிடுங்க, அதுக்குரிய வேலையை செஞ்சு விட்டு அப்புறமேலே என்ன செஞ்சுக்கிறீங்க இதை செய்யுங்கிற மாதிரி மறைமுகமாக என்ன செய்கிறான் அல்லாஹ், இதை வந்து அனுமதிக்கிறான். இந்த லகுவுங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு சில பேர் ஒட்டு மொத்தமாக கூடாதும்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. லகுண்டா டைம் பாஸ் வீணு அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையே லகுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். வாழ்வதே இப்போ கேளியாக போயிடும், இன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலகுன், இந்த உலக வாழ்க்கையே விளையாட்டும் வீணானதுமாகத்தான் இருக்கிறதுங்கிற, அப்போ உலகத்தில் வாழவே கூடாதா? அது வந்து குரானில் 6வது அத்தியாயம் 32வது வசனம், அது மாதிரி 29, 64, 47, 36, 57, 20 ஆகிய வசனங்களில் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை வீணானதுன்னு தான் சொல்கிறான். உலகத்தில் வாழக்கூடாது, நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? மறுமை விஷயத்தை தொழுக வணக்கம் இதையெல்லாம் வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு இந்த சீட்லையும் வேறு விளையாட்டுகளை மூழ்காமல் அந்தந்த கடமைகளை டயத்துக்கு செய்யக்கூடிய வகையில் இருந்தால் அதில் என்ன இல்லை, குற்றம் இல்லை என்பதை பார்க்கிறோம். அதனால தான் மஸ்ஜிதில் கூட அந்த மாதிரியான விளையாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. உல் ஹபஷத்து எல் அபூன ஃபில் மஸ்ஜிதி, அபிசீனிய வீரர்கள் வந்து பள்ளிவாசலில் விளையாடி கொண்டிருந்தார்கள்னு புகாரியில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஹிமார் என்று அவருக்கு பட்ட பேர், ஹிமார்னா கழுதுன்னு கூட பட்ட பேர் வச்சுருந்தாங்க. அவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அவ காண யுல்ஹிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிரிக்க வைக்கிற அவருடைய வேலை, வந்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறக்கான்னு இதாக ஜோக்கருக்கு சொல்வார் போல, இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, ஒரு டைம் பாஸ்லாம் வரேன், இதில் என்ன நன்மை?
ஆனா ரசூலுல்லா இதை தடுக்கல. ரசூலுல்லா சிரிக்கி வைத்துக் கொண்டிருப்பாருங்கிற அந்த ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சுபுஹு தொழுது முடிச்சவுடனே எல்லாரும் நாங்க உட்கார்ந்துருப்போம், சூரியன் உதிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவோட உட்காந்து என்ன செய்வோம், நாங்கள் அந்த காலத்து பழைய காலத்து ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச கூத்துகளையும் கும்மாளத்தையும் சொல்லி நாங்கள் ரசூலுல்லா முன்னாடி உளுந்து சிரிப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூப்பார்கள். இதெல்லாம் ஒரு வீணான விஷயங்கள் தான், வெட்டி பொழுது தான். ஆனால் இதெல்லாம் எதை தடுக்கல, அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்து தடுக்கல. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யலாம், விளையாடுங்க நோண்டாலும் செய்யுங்க, ஆனால் என்ன செஞ்சிருந்தேன், திக்ரு தஸ்பீஹி துஆ தொழுகை நோன்பு வேறு வணக்க வழிபாடுகள் எதையும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, வியாபாரம் தொழில் ஒரு நிர்வாகத்தில் நிர்வாகத்துக்கு செய்கிற கடமை, எந்த ஒரு கடமைக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் சும்மா ஒரு சின்னதாக அவருடைய ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தப்பான்னு கேட்டால் அது தப்பு இல்லை. சீட்டிலேயே உட்காந்து சோறாக்காமல், சீட்லேயே உட்காந்து கடைக்கு போகாமல், சீட்லேயே உட்காந்துக்கிட்டு பிள்ளைக்குட்டியை கவனிக்காமல் இப்படியாக இருப்பது வந்து என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ளணும். அதுதான் மார்க்கத்தில் உள்ளது.